ரெண்டு வயது பெண் குழந்தையும் 6 மாத ஆண் குழந்தையும் சென்னை மெரினா கடற்கரையில் அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க. போகிற வரவங்கலாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பெண் வந்து அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அங்கே நடந்த சம்பவமே நமக்கு தெரிய வருதுங்க. அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் மயங்கிய நிலையில் இந்த பெண் கிடந்திருக்காங்க. இதை பார்த்த சிலருக்கு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தைகள் பசியால் அழுதுட்டு இருக்காங்க நல்லாவே தெரிய வந்திருக்கு. இதனை பார்த்த மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீஸார் அங்கே போயிருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகளுக்கு போலீஸார் பால் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதையடுத்து அந்த பெண் ஏன் மயக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்காக 108 ஆம்புலன்ஸ்க்கு போலீஸார் தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போது அதிலிருந்த ஒரு செவிலியர் வந்து அந்த பெண்ணை எழுப்பிய போது அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெண் தலைக்கேறிய போதையில் படுத்து கிடந்தது தெரிய வந்ததுங்க. மேலும் விசாரணையில் அந்த பெண் 2 குழந்தைகளின் தாய் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இரவு நேரங்களில் குழந்தைகளுடன் மெரினாவில் வந்து தங்குவதை வழக்கமாக வச்சுட்ருக்காங்க அந்த பெண். இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் அவங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீஸார் அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க மூவரும் இப்போ வந்து காப்பகத்தில் தங்குவதற்காக ஏற்பாடு செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க. கை குழந்தைகளுடன் பெண் தவிக்கிறாரே என பலரும் மனம் இறங்கி யாசகம் அளிக்கின்றனர். ஆனால் அந்த பணத்தில் இந்த பெண் குடித்து மட்டையாகிவிட்டு குழந்தைகளை பட்டினி போட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காப்பகத்தில் சேர்ப்பதோடு பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் அளிக்க நடவடிக்கையும் ஏற்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பெண் செய்த செயல்னால மெரினா கடற்கரையில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பெண் மட்டும் இல்லைங்க, சிக்னலில் நம்ம வந்து ஒரு பெண் வந்து கை குழந்தையோட வந்து பசியில் வெயிலில் நின்று அழுகிறாங்களேன்னு பாவப்பட்டு நம்ம பணம் கொடுப்போம், நம்மளோட மனசு டக்கு டக்குன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டேன் போறீங்களா என்னன்னு விரட்டுவாங்க. அவங்கள பார்க்கும்போது இவ்வளோ கல்நெஞ்சக்காரங்களா இருக்காங்கன்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அதில் குடிச்சிட்டு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம இப்படி கிடக்கிறவங்களை விரட்டாமல் வேற என்னங்க செய்வாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நல்லா கை கால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து யாருமே யாசகம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதுனால தான் யாசகம் வாங்கி பிழைச்சிக்கலாங்கிற தைரியத்தில் இவங்க மறுபடியும் குழந்தைகளை வேற இடத்துல இருந்து திருடிட்டு கூட வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இது ஒரு பெரிய நெட்வொர்க்காகவே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பெண் இதே மாதிரி உங்கள் பகுதியிலையும் வந்து நிறையா பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா போலீஸுக்கு நம்ம போகிற போக்கில் ஒரு தகவல் கொடுத்துட்டு போகிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் காப்பகத்திலிருந்து அங்கே நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி அவங்க வெளியில் ஒரு நல்ல மனிதராக வெளியே வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி சிக்னலில் எடுக்கக்கூடிய, தர்மம் கேட்கக்கூடிய, யாசகம் கேட்கக்கூடிய மனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைகள்லாம் ஒழியறதுக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம அரசாங்கம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.